வணக்கம். இந்த வீடியோல சுமாரா 1000 வருஷங்களுக்கு முன்னால நடந்த ஒரு உண்மை கதையை பத்தி பார்க்க போறோம். ஐயப்பசாமி கேரளாவுல பந்தள ராஜ்யத்துல மறுபிறவி எடுத்து வந்த வரலாறை பார்க்க போறோம். எது ஐயப்பசாமி மறுபிறவி எடுத்தாரா? அப்ப முத பிறவி எப்ப எடுத்தாருன்னு ஒரு கேள்வி வரும். அடுத்து இவ்வளவு நாளா நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறது ஒரே ஒரு ஐயப்பசாமியை பத்தி மட்டும்தானே? அப்படின்னா நம்ம சபரிமலையில வச்சு கும்பிடுறது முற்பிறவியில வந்த ஐயப்பனா ரெண்டாவது பிறவியில வந்த ஐயப்பனான்னு ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி ஐயப்பசாமிக்கு இப்படி ரெண்டு பிறவிகள் இருக்குதுன்னா இவ்வளவு நாள் அந்த உண்மை ஏன் வெளியில வராம இருக்குன்னு சந்தேகம் வரும். இந்த எல்லா கேள்விகளுக்குமான விடைய இந்த வீடியோல தெரிஞ்சுப்பீங்க. நம்மள 90% ஆளுகளுக்காவது இத்தனை காலமா சொல்லப்பட்டு வரக்கூடிய அந்த ஐயப்பசாமியுடைய அவதார கதை முழுசா தெரியும். அதனால அதுக்குள்ள நம்ம டீடைல்டா போக போறது கிடையாது. இதுவரை நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க கூடிய அந்த ஐயப்பசாமியுடைய கதையானது அவருடைய முற்பிறவி மறுபிறவி ரெண்டு காலத்திலையும் நடந்த சம்பவங்களையும் மிக்ஸ் பண்ணி நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அதனால முற்பிறவியில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஒரு 4 வரியில பார்த்துட்டு அடுத்தாப்புல 1000 வருஷங்களுக்கு முன்னால நம்ம மத்தியில உதிச்ச ஐயப்பனுடைய மறுபிறவி கதைய ஏன் அப்படி ஒரு மறுபிறவி எடுத்து வந்தாருங்கிற காரணத்தை விழாவறியா பார்க்கலாம். முத பிறவி கதையானது எங்க ஆரம்பிக்குதுன்னா எருமத்தல அரக்க மகிஷாசுரனுடைய வரத்துல ஆரம்பிக்குது. துர்காதேவி மகிஷாசுர மர்த்தினி மகிஷனை சம்ஹாரம் பண்ணினதுக்கு அப்புறமா இதுக்கு காரணமா இருந்த தேவர்களை பழிக்கு பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு அந்த அரக்கனோட தங்கச்சி மகிஷிங்கிற அரக்கி தவமா தவம் இருந்து நம்ம பிரம்மதேவங்கிட்ட இருந்து ஒரு வரம் வாங்குறா. எனக்கு சாவுன்னு ஒன்று வந்தா ஒரு ஆம்பளைக்கும் இன்னொரு ஆம்பளைக்கும் பிறக்கக்கூடிய பிள்ளையால தான் சாவு வரணும்னு வர வாங்கிக்கிறா. அதுக்கப்புறமா அவ போட்ட அட்டூழியத்தை எல்லாம் ஒழிக்கிறதுக்காக 2 ஆண் கடவுள்கள் அரியும் அரணும் அதாவது விஷ்ணுவும் சிவனும் சேர்ந்து விஷ்ணு ஒரு மோகினி அவதாரத்தை எடுத்து மாறி வந்து இந்த 2 தெய்வ சக்திகளும் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்குது. அவர் தான் சாஸ்தா முதல் பிறவியில வந்து ஐயப்பன். இவர் நேரா கிளம்பி போய் சபரிமலையில மகிஷிய கொன்னுட்டு திரும்ப கைலேங்கிரிக்கே வந்து செட்டில் ஆயிடுறாரு. இப்படி முற்பிறவியில வந்த அந்த தர்மசாஸ்தா பூமியில குழந்தையா வளரவும் இல்ல பந்தளராஜனுடைய பிள்ளையாவும் இருந்தரல. புலிப்பால் கொண்டு வர்றதுக்கு காட்டுக்கும் போகல. இத்தோட முதப்பிறவி ஐயப்பனுடைய வரலாறு முடிஞ்சு போச்சு. அவர் சபரிமலையில இப்படி ஒரு தர்மசாஸ்த அவதாரத்தை எடுத்து வந்து அரக்கிய கொன்னதுக்காக எத்தனையோ 1000கணக்கான வருஷங்களுக்கு முன்னால பகவான் அழிவில்லாத சிரஞ்சீவியா இருக்கக்கூடிய பரசுராமர் அவருக்கு ஒரு கோயிலை கட்டி அதுல சிலைய பிரதிஷ்ட பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா 1000கணக்கான வருஷங்கள் ஓடி முடிஞ்சு இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற கலியுகம் பிறக்குது. இன்னையில இருந்து ஒரு 1000-1100 வருஷங்களுக்கு முன்னால பாண்டிய வம்சாவளியில வந்த ராஜசேகர பாண்டிய மன்னன் கேரளத்துல இருக்கிற பந்தளத்தை ஆட்சி பண்றாரு. அவருக்கு மகனாகத்தான் மறுபடியும் தர்மசாஸ்தா ஐயப்பசாமின்னு அவதாரம் எடுத்து வராரு. இந்த கதையிலதான் புலிப்பால் கொண்டு வர்றதுக்காக காட்டுக்குள்ள போவாரு. ஆனா புராண காலத்துல சொல்லக்கூடிய அந்த அரக்கி மகிஷியானவள் இந்த கலிகாலத்துல கிடையாது. சரி, அப்படியே வச்சுக்கிடுவோமோப்பா. ஆனா 2வது பிறவியில ஐயப்பன் எப்படி பிறக்கிறாரு? மறுபடியும் முத பிறவி தர்மசாஸ்தாவை படைச்ச மாதிரியே சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்துதான் இந்த ஐயப்பனையும் படைச்சு வானலோகத்துல இருந்து பூமிக்கு அனுப்புனாங்களான்னு கேட்டா இல்ல, அவர் பூமியில வாழ்ந்த மனுஷங்களுக்கு தான் மகனா பிறக்கிறாரு. ஏய், என்னப்பா சொல்ற? கதப்படி பந்தளராசாவுக்கும் அவரோட ராணியம்மாவுக்கும் குழந்தை பாக்கியம் இருக்காது. பம்பா நதிக்கரையில இருந்துதான் மணிகண்டம் கிடைப்பாரு. அந்த குழந்தைய சிவனும் பார்வதியும் சேர்ந்துதான் இங்க பம்பா நதிக்கரையில போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நீ சொல்ற மாதிரி தெய்வத்துக்கு பிறக்காம ஒருவேளை மனுஷங்களுக்கு இந்த குழந்தை மணிகண்டம் பிறந்திருந்தார்னா எப்படி அவருக்கு அவ்வளவு சக்தி வந்துச்சு? காட்டுக்குள்ள போய் புலிப்பாலையெல்லாம் எப்படியா கொண்டு வர முடிஞ்சிச்சுன்னு கேள்வி வரும். ரொம்ப கரெக்டான கேள்விதான். இதுக்கு விடைய தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த காலத்துல பந்தள நாட்டுல என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 10வது-11வது நூற்றாண்டுகள் வாக்குல நடக்கக்கூடிய கதை இது. உதயணன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மலங்காட்டு திருடன் அந்த காலத்துல ஒரு பெரிய கள்வர் படைக்கு தலைவராயிருந்திருக்கான்.
அவனையும் அவன் கூட்டாளிகளையும் கட்டுப்படுத்துறது அந்த காலத்துல இருந்த ராசாமாருக்கு ரொம்பவே கஷ்டமான விஷயமா இருந்துச்சு. அவன் எந்த ஏரியாவை குறி வச்சு போனாலும் அதை சூறையாடி துவம்சம் பண்ணிட்டு தான் வருவான். இப்படிப்பட்ட இந்த திருடன் உதயணன் இதுவரைக்கும் எத்தனையோ கிராமங்களை ஒழிச்சிட்டான். ஆனா ஒரு தடவை சபரிமலைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல இவன் கொள்ளையடிக்கணும்னு வரும்போது அவனால கொள்ளையடிக்க முடியாம போயிருது. அதுக்கு ஏதோ ஒரு இடைஞ்சல் ஏற்பட்டுருது. எதனால இந்த கிராமத்தை மட்டும் தன்னால கொள்ளையடிக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல இருந்தே மாந்திரிகத்துக்கு பேர் போயிருந்த கேரளாவில் இருந்த ஒரு மந்திரவாதியை கூப்பிட்டு மை போட்டு பாக்குறான். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சபரிமலை மேல குடி கொண்டிருக்கிற தர்மசாஸ்தா, அதாவது மொத பிறவியில வந்து மகிஷியை கொண்டுட்டு இங்க கோயில் வாங்கி உட்காந்துருக்காரு தர்மசாஸ்தா, அவருடைய அருளாசி இந்த சபரிமலைக்கு பக்கத்துல இந்த கிராமத்துக்கு இருக்கு, அவர் தான் உன்னை திருட விடாம பண்றாருன்னு சொன்ன உடனே அப்படியா செய்யறாரு அந்த தர்மசாஸ்தா, அவருடைய கோயிலையே அழிச்சு அங்க இருக்கிற செல்வங்களை பூரா திருடுறேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இந்த உதயணன் வர்றான். சொன்ன மாதிரியே வந்து சபரிமலையில இருக்கிற அந்த தர்மசாஸ்தாவுடைய கோயிலை தீ வச்சு கொளுத்துறான். அங்க இருக்கிற பொருட்களை பூரா சூறையாடுறான். அது போக அங்க இருக்கிற ஐயப்ப சாமி சிலைய உடைச்சிட்டான்னு சில கதைகள்ல சொல்லப்படுது. சில கதைகள்ல அதை அவன் கையோட தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லப்படுது. இங்க நடந்த இந்த அக்கிரமங்களை எல்லாம் அந்த கோயில்ல பூசாரியா அந்த காலத்துல இருந்த ஒரு பெரிய நம்பூதிரியைய தடுக்க பாக்குறாரு. அவரை கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம இந்த திருடன் கொண்டுட்டு போயிடுறான். இப்படித்தான் முதன் முதல்ல சபரிமலையில இருந்த தர்மசாஸ்தா கோவில் அழிக்கப்படுது. இந்த கொடூரமெல்லாம் நடக்கும்போது கொல்லப்பட்டாரே அந்த பூசாரி நம்பூதிரி, அவருடைய மகன் எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் சின்ன பையனா இருந்ததுனால அவனால எதையுமே இங்க தடுத்து நிப்பாட்ட முடியாம போயிருது. அதுக்கப்புறமா தன்னுடைய அப்பாவுடைய உயிரை குடிச்ச இந்த திருடனை எப்படியாவது பழி வாங்கணும், மறுபடியும் இந்த இடத்துல தர்மசாஸ்தாவுக்கு கோவிலை கட்டணும்னு சின்ன வயசுல இருந்தே அந்த பையன் வைராகியத்தோட வளர்ந்து வர்றான். அதனால கரெக்டா பிளான் பண்ணி இந்த சின்ன பையன் ஜெயந்தன் கொஞ்சம் பெரிய பையனா வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த திருடனுடைய கேங்லயே போய் சேர்ந்துறான். சேர்ந்து அவனுடைய எல்லா திறமைகளையும் அந்த திருடன் கிட்ட காட்டி அவனுடைய நம்பிக்கைக்கு பாத்தியமான ஒரு ஆளா உருவாகிறான். சரியான நேரம் வர்றப்ப இந்த திருடனுக்கு பாடம் போடுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அதே சமயத்துல உதயனே இது வரைக்கும் நிறைய திருடிட்டான், கொள்ளையடிச்சிட்டான், மக்களுக்கு பூரா துன்பத்தை கொடுத்துட்டான், அடுத்தவனுக்கு ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிற போதை வந்துச்சு. அதனால எப்படியாவது பந்தளத்துடைய ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்தம்மாவை கடத்திட்டு வந்துடுறான். இப்படி ராஜகுமாரி மாயா தம்புராட்டியை கடத்திட்டு வர்ற வழியிலேயே அவனுக்கு நம்பிக்கைக்கு பாத்தியமாயிருந்த இந்த பழி வாங்குறதுக்காகவே இந்த திருடர் கூட்டத்தில் வந்து சேர்ந்திருக்கானே அந்த இளைஞன் ஜெயந்தன், அவன்கிட்ட இந்த ராஜகுமாரி மாயா தம்புராட்டியை ஒப்படைச்சுக்கிட்டு நம்மளோட இடத்துக்கு இவங்களை கூட்டு போய் வைய, நான் இன்னும் சில இடங்கள்ல கொள்ளையடிக்க வேண்டியிருக்கு, அதையெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜெயந்தன் கிட்ட பொண்ணை ஒப்படைச்சிட்டு திருடன் கிளம்பி போயிடும். உங்களுடைய கோவிலை எழுப்பி தருவதற்கு எனக்கு ஒரு நல்ல புத்திரனை கொடுத்து நீதான் சாமி உதவி செய்யணும் சொல்லிட்டு தவம் இருந்ததாகவும், அப்போ தர்மசாஸ்தா இவங்களுக்கு காட்சி கொடுத்து உங்களுடைய இந்த சபதத்தை நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக உங்களுக்கு நானே மகனா பிறந்து வருவேன்னு சத்தியம் பண்ணார்னு சொல்லப்படுது. அப்படி தர்மசாஸ்தா மறுபிறவி எடுத்து பிறந்து வந்த அந்த குழந்தை தான் ஐயப்பன். இப்படி பூமியில வாழ்ந்த இந்த மானிட தம்பதிகளுக்கு மகனா பிறந்த ஐயப்பனை பத்தி இன்னொரு கதையும் சொல்லப்படுது. அதாவது பூமியில மனுஷன் போல வாழ்ந்துகிட்டு இருந்த ஜெயந்தனானவன் சிவபெருமானுடைய அம்சம் என்றும், கடத்தி வரப்பட்ட ராஜகுமாரி அம்மா விஷ்ணுவினுடைய மோகினி
தனித்தனி அம்சம் என்றும் அவங்க ரெண்டு பேரும் தர்மசாஸ்தாவை எப்படி படைச்சாங்களோ அதே போலவே இந்த பூமியிலேயே இருந்து ஐயப்பனை படைச்சாங்கன்னு சொல்லப்படுது. இந்த விஷயமானது ஒரு மிகப்பெரிய முனிவருக்கு மட்டுமே தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஐயப்பனை இந்த பூமிக்கு கொண்டு வர தங்களுடைய அவதார நோக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெயந்தனாக உதிச்சிருந்த சிவபெருமானும் ராஜகுமாரனி மாயா தம்புராட்டியாக உதிச்சிருந்த நம்ம விஷ்ணு பரமாத்மாவும் இந்த குழந்தைய அப்போ பந்தளத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ராஜசேகர பாண்டிய மன்னன் கிட்ட ஒப்படைக்கணும்னு முடிவு பண்றாங்க. அதனாலதான் அவர் வேட்டையாட காட்டு பக்கமா வரும்போது அவருடைய கண்ணுல படும்படி வச்சாங்கன்னும் அந்த சமயத்துல இது யாரோட குழந்தைன்னு மன்னன் தகச்சு போய் நிற்கும் போது அந்த எல்லா உண்மையும் தெரிந்திருந்த முனிவர் வந்து இது அரியரனுடைய புத்திரன், இவனுடைய கழுத்தில் இருக்கின்ற அந்த மணிக்கு அடையாளமாக இவனுக்கு மணிகண்டன் பேர் வச்சு வளர்த்துவான்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. இதையே இந்த மனுஷங்க வெர்சன் ஸ்டோரியில என்ன சொல்லப்படுதுன்னா இந்த மாயா தம்புராட்டி இந்த இளவரசி அம்மா இருக்காங்கல்ல அவங்களோட அண்ணன் தான் இந்த ராஜசேகர பாண்டிய மன்னனும், அதனால அண்ணனுக்கு ரகசியமாக ஓலை எழுதி குழந்தை இல்லாத தன்னுடைய அண்ணன் இடத்துலயே தன்னுடைய குழந்தை வளரட்டும்னு இந்த மாயா தம்புராட்டியும் ஜெயந்தனும் அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறமாக தன்னுடைய குழந்தையாகவே ஐயப்பனை மணிகண்டனை வளர்த்து வராரு பாண்டிய மன்னன். ஒரு இளவரசனுக்கு அரண்மனையில என்னென்ன உரிமை இருக்குமோ அத்தனை உரிமைகளும் மணிகண்டனுக்கு கொடுக்கப்படுது. எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டு மணிகண்டன் வளர்ந்து வரும்போது தன்னுடைய உண்மையான தகப்பனை பத்தியும் அவருடைய அந்த சத்தியத்தையும் சங்கல்பத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டார்னு சொல்லப்படுது. அப்போ மறுபடியும் தர்மசாஸ்தாவுடைய கோயிலை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக சபரிமலைக்கு மேல அவர் பயணப்பட ஆரம்பிச்சார்னு ஒரு கதை சொல்லப்படுது. இன்னொரு கதையில என்ன சொல்லப்படுதுன்னா குழந்தை இல்லாம இருந்த ராஜசேகர பாண்டிய மன்னனுடைய மனைவிக்கு இன்னொரு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி அதுக்குத்தான் இளவரச பட்டத்தை கட்டணும், இந்த மணிகண்டன் எடுத்து வளர்த்த குழந்தை தானே அதனால அவனுக்கு அந்த பட்டத்தை கட்டக்கூடாதுன்னு ராணியம்மா முடிவு பண்ணி பட்டத்துக்கு போட்டியாக வந்த மணிகண்டனை அழிக்கிறதுக்காக புளிப்பால் கொண்டு வந்தாதான் என்னுடைய தீராத தலைவலி தீரும் சொல்லி அந்த அம்மா நாடகம் நடிக்க போக சிறுவனாக இருந்த மணிகண்டன் தைரியமா போய் புளிப்பால கொண்டு வரதுக்காக சபரிமலையில் ஏறினாங்கன்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் சின்ன மாற்றங்களோட இன்னொரு வெர்ஷன் ஸ்டோரியும் சொல்லப்படுது. அதன்படி மணிகண்டனுக்கு பட்டம் கட்டுறதுக்கு அந்த சமயத்தில் பந்தள ராஜாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்த நிறைய படை தளபதிகளும் அவரை சேர்ந்தவங்களும் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதாகவும் அதனால சின்ன வயசா இருந்தா கூட மணிகண்டன் அந்த படை தளபதிகளோட எல்லாம் போர் பண்ணி அவங்களை எல்லாம் ஜெயிச்சு அவங்களையும் தன்னுடைய அணியில சேர்த்துக்கிட்டு சபரிமலையை நோக்கி போனார்னு சொல்லப்படுது. இப்படி சபரிமலையில மறுபடியும் சாஸ்தாவுடைய கோயிலை கட்ட அவர் முயற்சி செஞ்சு போகும்போது வழியில இத்தனை காலமா பந்தள நாட்டுக்கும் இதை சுத்தி இருக்கிற அரசுகளுக்கெல்லாம் தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த திருடன் உதயணன் நிறைய இடங்கள்ல மறைவிடங்கள்ல கூடாரங்கள் அமைச்சு அவனுடைய படைகள்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் தங்கியிருக்காங்க. அவங்களை எல்லாம் போற வழியில எல்லாம் போர் பண்ணி அழிச்சு ஒழிச்சுக்கிட்டே முன்னேறி போனார்னு சொல்லப்படுது. இஞ்சிப்பாரா கரிமலை இப்படி இந்த கொள்ளையர்களுடைய கூடாரங்களை எல்லாம் அழிச்சு ஒழிச்சுக்கிட்டே இவங்க போறாங்க. இவருக்கு உறுதுணையா இருந்த அந்த ரெண்டு பேரு கொச்சு கடத்தைன்னு சொல்லக்கூடிய தளபதி, இப்ப நம்ம வர கடுத்த சாமியை கும்பிடுறோம், இன்னொருத்தருடைய பேர் மல்லன். இப்படி ஒரு பக்கம் திருடன் உதயணன் இவனுடைய ஆட்களை எல்லாம் நம்ம சாமி சம்காரம் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கும் போது வாவர் கதைக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அரபு நாட்டுல இருந்து கடல் வழியில வந்த ஒரு கொள்ளையன் தான் இந்த வாவர்னு சொல்லப்படுது. ஆனா இவர் கொள்ளையன்லயே ஒரு நல்ல கொள்ளையனா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு ராபின் ஹூட் மாதிரி இருக்கிறவங்க கிட்ட எடுத்து இல்லாதவங்க கிட்ட கொடுத்தாருன்னு அவரை பத்தி சில கதைகள் சொல்லப்படுது. அவரும் பந்தள நாட்டுல நிறைய பேர்கிட்ட கொள்ளை அடிச்சாருன்னு தெரிஞ்சு அவரு கூடயும் சண்டை போட போறாரு நம்ம ஐயப்பசாமி. ஆனா நீ சின்ன பையனா இருக்க, உன் கூட நான் மோத மாட்டேன், இங்கிருந்து தப்பிச்சு போன்னு வாவர் எச்சரிக்கை கொடுக்குறாரு. இருந்தாலும் அவர் கூடயே சண்டை போட்டு அவரையும் தோக்கடிச்சு கடைசியாக அவரை தன்னுடைய நண்பராக மாத்திக்கிட்டார் ஐயப்பசாமின்னு சொல்றாங்க. சோ உதயணனுடைய படைகளை எல்லாம் ஒழிச்சுக்கிட்டு வர்ற அதே வழியில இப்ப வாவரை நண்பராக்கி எருமேலியில் இருந்த இந்த கொள்ளையர்களுடைய கூடாரத்தை அழிச்சிட்டு அங்கேயே பாதுகாப்புக்கு வாவரை நிப்பாட்டிட்டு தொடர்ச்சியாக மலை மேல ஏறி போக ஆரம்பிக்கிறார் நம்ம ஐயப்பசாமி. அப்போ கரிமலை கோட்டையில வச்சு கடைசியாக உதயணனுடைய கதையையும் முடிச்சுட்டு அவருடைய அப்பா ஜெயந்தனுடைய அந்த சபதத்தின்படி மறுபடியும் தர்மசாஸ்தாவுடைய கோவிலை எழுப்பி கட்ட சொல்லி தன்னுடைய வளர்ப்பு தந்தையா இருக்கக்கூடிய இந்த ராஜசேகர பாண்டிய மன்னன் கிட்ட அவர் வேண்டுகோள் விடுத்தாரனும் அதன் பேரிலேயே மறுபடியும் தர்மசாஸ்தா கோவில் எழுப்பப்பட்டு அங்கே சாஸ்தாவுடைய சிலை ஸ்தாபிக்கப்பட்டு பூஜைகள் நடக்கும் போது அந்த சிலையோடைய ஒன்றோட ஒன்றாக ஜோதி வடிவத்தில் போய் ஐயப்பசாமி கலந்து
வந்து தான் ஒரு அவதார புருஷன்னு இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் காட்டினார்னு சொல்லப்படுது. இதுக்கு இடையில தான் தன்னிடம் இருக்கின்ற அந்த தெய்வ சக்திகளால இரண்டாவது பிறவி எடுத்து வந்திருந்த இந்த ஐயப்ப சாமி புலிகளை எல்லாம் பந்தளத்துக்கு கூட்டு வந்து தன்னுடைய தாயாருக்கு புலிப்பால் கொடுப்பதற்கு ஏற்பாடு செஞ்சார்னு சொல்லப்படுது. சோ நமக்கெல்லாம் தெரிஞ்ச இந்த ஐயப்ப சாமி இரண்டாவது பிறவி எடுத்து வந்த தர்மசாஸ்தான் ரொம்ப தெளிவா தெரியுது. ஐயப்ப சாமியுடைய இந்த அவதார நோக்கமானது அவருடைய அழிஞ்சு போன அந்த கோயிலையே மறுபடியும் எடுத்து கட்டி அதிலே தன்னுடைய மறுபிறவியாக வந்த ஐயப்பனை ஜோதியாக அமர வச்சு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் மறுபடியும் அருள் கொடுத்து வாழ வைக்கணுங்கிறதான். ஐயப்ப சாமியுடைய வரலாறு இப்படித்தான் இருக்கும்னு இதுவரைக்கும் நம்ம பார்த்த கதைகளை தாண்டி இன்னும் எக்கச்சக்கமான கதைகளை ஐயப்ப சாமியை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சரி, இப்ப தர்மசாஸ்தாவுடைய முற்பிறவி கதையையும் ஐயப்ப சாமியுடைய மறுபிறவி கதையையும் கேட்டோம். இந்த கதைகளை நம்ம முன்னோர்கள் நமக்கு தனித்தனியாவே சொல்லியிருக்கலாமே, எப்படி இந்த ரெண்டு கதையும் மிக்ஸ் ஆகி போச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா, 1940களின் வாக்குல தான் தமிழ்நாட்டுல ஐயப்ப சாமியுடைய பக்தியானது பிரபலப்படுத்தப்படுது, அவருடைய வரலாறானது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படுது. என்னதான் அதுக்கு முன்னால பல காலமாவே தமிழ்நாட்டுல இருந்தும் மக்கள் எல்லாம் சபரிமலைக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருந்தாலும் பட்டி நொட்டி எல்லாம் ஐயப்ப சாமியுடைய புகழானது பரப்பப்பட்டது நாடக கலையால மட்டும்தான் சொல்றாங்க. அந்த நாடகங்கள்ல வைக்கப்பட்ட சீன்கள் முற்பிறவி கதையையும் இரண்டாவது பிறவி கதையையும் ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் பண்ணி வைக்கப்பட்டு திரைக்கதைகள் வடிவமைக்கப்பட்டு எழுதப்பட்டிருச்சு. அதனால எது முற்பிறவி எது இரண்டாவது பிறவின்னு ஒரு தனித்தனியா காட்டாம மொத்தமாக ஐயப்பன் பிறந்து வர்றாரு, அவரே தான் மகிழ்ச்சியையும் அழிக்கிறாரு, அவரே தான் புலிகளையும் கூப்பிட்டு வர்றாருன்னு சொல்லப்படுது. இந்த உதயணனை அழிச்சதாக சொல்லப்படக்கூடிய அந்த மறுபிறவியில் நடந்த வரலாற்று கதைகள் அதை நிறைய இடங்கள்ல சொல்லாமலே விட்டுட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ இந்த கதையை முழுசா கேட்டுட்டோம். ஆனா பந்தள நாட்டை சபரிமலை பகுதியெல்லாம் அந்த காலத்தில் ஆண்டுகிட்டு இருந்த ராஜாவோட பேரு ராஜசேகர பாண்டியன் சொல்றமே, உண்மையிலேயே கேரள பகுதியெல்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தவன் சேரமன்னனா இருக்கணும். எப்படி பாண்டியர்கள் இந்த பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையும் பாண்டியர்களுக்கும் ஐயப்பனுக்கும் என்ன தொடர்பு, உண்மையிலேயே ஐயப்பன் பாண்டியர்களுடைய வம்சாவளியில வந்த ஒரு தமிழன் தானா, காத்தி நடிச்சு வந்த 1001 படத்துல எப்படி சோழ குடிமக்கள் எல்லாம் அவங்களுடைய பகைவர்கள் இருந்து மறைஞ்சிக்கிறதுக்காக வேற ஒரு தீவுல போய் தங்கியிருந்தாங்களோ, அதே மாதிரி மதுரையில இருந்து பாண்டியர்களுடைய ஒரு பிரிவானது கிளம்பி வந்து பந்தளத்துல தங்குச்சுன்னு சொல்லப்படுது. அதை சுற்றி நிறைய ஆதாரங்கள் காட்டப்படுது, அதை சுத்தி நிறைய கதைகள் இருக்கு. இதையெல்லாம் பின்னால வரக்கூடிய நாட்கள்ல ஒரு வீடியோல பார்க்கலாம். ஐயப்ப சாமியுடைய வரலாற்று கதையை பார்த்துட்டோம். ஆனா காலங்காலமாக ஐயப்ப சாமி கதைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கதையுடைய வெர்ஷனை நீங்க பார்க்கணும்னா அதையும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோடைய எண்டு கார்டிலையும் நீங்க இந்த வீடியோ பார்த்துருக்கலாம். அது போக ஐயப்ப சாமி பிரம்மச்சாரி சாமின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஐயப்ப சாமிக்கு மனைவி கூட உண்டு. அந்த மனைவியோட சேர்த்து ஐயப்ப சாமிக்கு கேரளாவுக்குள்ளேயே கோயில்கள் கூட இருக்கு. அதை பத்தினா பல விஷயங்களை சொல்லக்கூடிய வீடியோடைய லிங்கையும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது போக எண்டு கார்டிலையும் நீங்க அந்த வீடியோவையும் நன்றி, வணக்கம்.